இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு பட்ஜெட் 2023-2024 இன்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனால் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ₹1000 எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து அறிவிப்பு வெளியுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ₹1000 வழங்குவது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15 முதல் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ₹1000 வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்திற்காக பார்த்தீங்கன்னா, 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளார். இந்த மாதம் ₹1000 பணம் பார்த்தீங்கன்னா, தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ₹1000 வழங்குவது குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. செப்டம்பர் 15 பார்த்தீங்கன்னா, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ₹1000 பணம் வழங்கப்படும். இது யார் யாரெல்லாம் தகுதின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குடும்ப அட்டையிலே பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை வகை வந்து பிஹெச்ஹெச்சாக இருக்கணும் அல்லது பிஹெச்ஹெச்ஏஏஒயாக இருக்கணும். இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியாக மாதம் ₹1000 வழங்கப்படும். இது மட்டும் இல்லாமல், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நிலம் இல்லாதவர்கள், மாதம் ₹1000 ஓய்வூதியம் பெறுபவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் ₹1000 வழங்குவதில் முன்னுரிமை அளிக்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உங்களோட பேர் இருக்கா இல்லைன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் போய்ட்டு டிப்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுதுனே டிப்ஸ் டாட்ன்ற வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணோட ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். தமிழ்நாடு இன்டிகிரேட்டட் பவர்டி போர்ட்டல் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, டிராஃப்ட் பிபிஎல் ஃபேமிலிஸ்ன்னு இருக்கும். வரைவு பிபிஎல் குடும்ப பட்டியல் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரூரலாக அர்பனு சொல்லி செலக்ட் பண்ணும். உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட வில்லேஜ் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஹெபிடேஷன் செலக்ட் பண்ணோம். அது எல்லாமே செலக்ட் பண்ண பிறகு மிஸ்டேக் இருந்தால் ரீசெட் பண்ணி மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா டீட்ஸுமே கரெக்டாக இருக்குன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் யார் யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் ஐடி இருக்கும். டிப்ஸ் ஐடி வந்து நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஹவுஸ் ஹோல்டுடைய நேம், அவங்களுடைய ஃபாதர் நேம் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு நம்பர், ரிலீஜியன், கம்யூனிட்டி, ஆக்குபேஷன், டோட்டல் ஃபேமிலி மெம்பர் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஹவுஸ் ஹோல்டுடைய லொக்கேஷன், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். வறுமை கோட்டிற்கு கீழ் உங்களுடைய பேர் இருக்கணும். உங்களோட ரேஷன் கார்டில் வந்து பிஹெச்ஹெச் அப்படின்னா பிஹெச்ஹெச்ஏஏஒய் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பெறுவதற்கு எலிஜிபிலிட்டி தான். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ₹1000 உரிமைத்தொகை பெறுபவர்களின் பட்டியல் வெளியிடப்படும். அதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். செப்டம்பர் 15 தேதியிலேருந்து உரிமைத்தொகை வழங்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.